தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து 50,000 கனஅடியாக அதிகரித்து நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு மூன்றாவது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல் வழங்கலாம் கேட்கலாம். வெற்றிவேல், தற்போது நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கு, அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளாம் என்ன? வணக்கம் ஷியாம். அதாவது தமிழக கர்நாடகா காவிரி நீர்ப்பு பகுதியில் வந்து சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்துட்டு இருக்குது. குறிப்பா சொல்ல போனோம்னாக்கா தமிழக காவிரி நீர் பகுதியிலான அஞ்செட்டி, தெகினிக்கோட்டை, பஞ்சப்பள்ளி, தளி, ஊத்தமலை உள்ளிட்ட பகுதிகள் வந்து தொடர்ந்து தொடர் மழை காரணமாக வந்து ஒகேனக்கல் வந்து காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வந்திருக்கு. இந்த நிலையில் பார்த்தோம்னா நேற்று வந்து மழையின் அளவு சற்று குறைந்து இருந்ததுனால ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து குறைய தொடங்கிருச்சு. இந்த நிலையில் பார்த்தோம்னா நேற்று தமிழக எல்லையான பிலிகுண்டலுக்கு விடாடிக்கு 25,000 கனடி தண்ணி தான் வந்து வந்திருந்தது. அது வந்து பார்த்தோம்னா இப்போ இன்னைக்கு படிப்படியாக அது அதிகரித்து தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா காலையில இருந்தே வந்து 50,000 கனடி தண்ணீர் வந்து ஒகேனக்கலுக்கு வந்து வந்திருக்கு. இது வந்து பிலிகுண்டில் வந்து மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் வந்து அளந்து தகவல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்தும் அதிகரித்து ஒகேனக்கல் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, சினிபால்க்கு உள்ளிட்ட அருவியில வந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி போயிருந்த நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மெயின் அருவிக்கு செல்ல நடப்பாதையும் வந்து சும்மா அந்த நடப்பாதைக்கு மேல ஒரு அடிக்கு மேல தண்ணீர் போவதனால வந்து நுழைவாயிலே வந்து அடைக்கப்பட்டு காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. நீர்வரத்து அதிகரிக்கிறதுக்கு காரணமா வந்து இந்த இருக்கிறதுனால வந்து பரிசல் இயக்கவும் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து தொடர்ந்து இன்று மூணாவது நாளாக வந்து தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோமா பாதுகாப்பு கருதி வருவாய் துறை, தீயணைப்பு துறை, காவல்துறையினர் மற்றும் வந்து ஊர்காவல்படையினர் வந்து பாதுகாப்பு பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துருக்காங்க. விஷயம் நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.